ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை ட்ரீம் ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரவிருக்கும் முழு சந்திர கிரகணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சந்திர கிரகணம் எந்த நாளில் வருது, எந்த டைமில் வருது, எந்த இடங்களில் இது தெரியும், கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, சாப்பிடலாமா, தூங்கலாமா, வெளியில் போகலாமா, இந்த மாதிரி உங்களுடைய எல்லா டவுட்ஸுக்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களால் வந்து ஃபுல்லாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் இது வந்து இதில் வந்து நிறைய சந்தேகங்கள் வரும். அதுவும் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்படின்னா ரொம்ப நிறையவே சந்தேகங்கள் வரும். அதுவும் சுற்றி இருக்கவங்க பெரியவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணணும், இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணால் குழந்தைக்கு ஆபத்தாகிடும், இந்த மாதிரி நிறைய சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. உண்மையாகவே இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் காரணம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான பயமும் இருக்காது. மேக்ஸிமம் கிரகணம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சூரியன், பூமி, சந்திரன் மூணுமே ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறதா சந்திர கிரகணம்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி சூரியன் பூமி சந்திரன் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது வந்து வருஷத்தில் ஒரு 4 to 5 days வரும். இதுதான் வந்து கிரகணம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மூணு ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் போது ஒன்று மட்டும் நடுவில் வரும் இல்லையா, அப்படி ஒன்று மட்டும் நடுவில் வரும்போது அது வந்து இன்னொன்று வந்து கவர் பண்ணிடும். இப்போ வந்து சூரியன், பூமி, நிலா மூணும் வந்து ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் போது பூமியும் சூரியனும் சேர்ந்து நிலாவை வந்து மறைச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து கிரகணம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சந்திர கிரகணம் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வர இருக்கிற நவம்பர் 19 வந்து சந்திர கிரகணம் வருது. நேரம் வந்து காலையில் 11:32 5:33 வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் வந்து இருக்குது. இது வந்துட்டு மிகவும் நீண்ட சந்திர கிரகணம். அதாவது 6:02 வந்து இந்த சந்திர கிரகணம் நடக்க போகுது. இது வந்து 600 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மிக நீண்ட சந்திர கிரகணம். இதுதான் வந்து இதோட ஸ்பெஷல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கர்ப்பிணி பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற உங்கள் மனசில் தோணக்கூடிய எல்லா சந்தேகத்துக்கும் பதில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சந்தேகம் என்ன அப்படின்னா, சாப்பிட்லாமா, தண்ணி குடிக்கலாமா, தூங்கலாமா, வெளியில் போகலாமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். பட் சாப்பிட்ற உணவு வந்து ரொம்ப மைல்டாக எடுத்துக்கணும். ஹெவி ஃபுட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா 6 மணி நேரம் சந்திர கிரகணம் வருது. ஸோ அது வரைக்கும் வந்து கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஏன் வந்து மைல்டான ஃபுட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நேச்சுரலாகவே வந்து ப்ரெக்னென்சி உமன்ஸ்க்கு வந்து டைஜஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜீரணாகிற சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் இந்த கிரகண டைமில் ரொம்பவே ரேடியேஷன் நடக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகிறது ரொம்ப கஷ்டமாகிடும். ஸோ இதனால் வந்து நீங்கள் மைல்டு ஃபுட் எடுத்துக்கோங்க. ஹெவி உணவுலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது சிக்கன், மட்டன், இந்த மாதிரி வந்து செரிக்க கடினமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு லைட்டான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. டைஜஷன் சிஸ்டம் அந்த டைமில் நமக்கு இன்னும் ரொம்ப வீக்காக இருக்கும் கிரகண டைமில். அடுத்து வந்து தண்ணி குடிக்கலாமா அப்படின்னா, கண்டிப்பாக தண்ணி குடிக்கலாம். சில பேர் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்துவாங்க. கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி குடிக்கிறதுக்கும் இந்த கிரகணமுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோ வந்து உங்கள் உடம்பு வந்து நீர்சத்தோடு இருக்கும். உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, உங்களோட பேபியும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டா தான் உங்கள் பேபிக்கும் வந்து உணவு போகும். நெக்ஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக போகலாம். பட் சன்லைட் படாத மாதிரி வெளியில் இல்லாமல் நீங்கள் போகலாம். அதாவது நீங்கள் கார்லேயே போகிறீங்க அப்படின்னா போகலாம். பட் கண்டிப்பாக முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம முன்னோர்களோ பெரியவர்களோ வந்து ரீசன் இல்லாமல் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் முடிஞ்சளவு அன்னைக்கு ஒரு நாள் வந்து வெளியில் போகிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த கிரகணத்தோட ரேடியேஷன் வந்து உங்கள் மேலே பட்டுச்சு அப்படின்னா குழந்தைக்கு வந்து தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கான அறிவியல் ஆதாரம் எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறதுனால தப்பு கிடையாது. அதே போல் கிரகணம் அன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாராளமாக அட்மிட் ஆகலாம். அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து தூங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக தூங்கலாம். கர்ப்ப காலத்தில் கண்டிப்பாக ரொம்ப டயர்டாகவே இருப்போம். ஸோ நம்மளால் இந்த கிரகணம் டைமில் வெளியவும் போக முடியாது. ஸோ கண்டிப்பாக தூங்க தான் முடியும்.
உங்களுக்கு பிடிக்கல இல்லை தூக்கம் வரல தூங்கி பழக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் தெய்வத்தை நினச்சி பூஜை செய்யலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் தெரியாமல் வெளியில் போயிட்டேன் இருந்தாலும் குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டால், அதாவது அந்த ரேடியேஷன் வந்து நம்ம கர்ப்பிணி பெண்கள் மேலே பட்டால் குழந்தைக்கு தோல் சம்மந்தமான வியாதிகள் வரும்னு சொல்கிறாங்க. பட் கண்டிப்பாக இதுக்கு கண்டிப்பாக 100% எந்த ஒரு அறிவியல் காரணமும் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கை மட்டும்தான், பெரியவர்கள் முன்னோர்கள் சொன்னது மட்டும்தான். கண்டிப்பாக அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகாமல் இருந்துக்கலாமே அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த வாஷ்ரூம் இந்த மாதிரி வந்து இது வந்து வெளியே தான் இருக்குது, நான் எப்படி வெளியே போகாமல் இருக்கிறது, வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போகலாங்க. மெயினாக வந்து சூரிய கிரகணம்னா தான் நம்ம வந்து சன்லைட்டில் வந்து படாமல் இருக்கணும். இது வந்து சந்திர கிரகணம் தான், இதில் வந்து பெரிய எந்த ப்ராப்ளமும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் சப்போஸ் நீங்கள் வெளியே போயிட்டீங்க இல்லை வாஷ்ரூம் வெளியே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பயப்படாதீங்க, பெரிய ப்ராப்ளம்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் சப்போஸ் ரீசன் இல்லாமல் நீங்கள் வந்து வெளியே போகாதீங்க, கண்டிப்பாக வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. மெயினாக வந்து இந்த சந்திர கிரகணம் வந்து எந்த பகுதிகளில் தெரியும் அப்படின்னா ஆஸ்திரேலியா அமெரிக்கா பகுதிகளில் தான் வந்து இது தெரியுமா, கண்டிப்பாக இந்தியாவில் இது வந்து தெரியாது. மெயினாக கிரகணம் அப்படின்னாலே இது வந்து பகல் டைமில் நடக்கிறதுனால கண்டிப்பாக வந்து தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நமக்கு இந்த கிரகணம் கிடையாது, சந்திர கிரகணம் இல்லை. அதாவது இல்லை அப்படின்னா நம்ம பகுதிகளில் பார்க்க முடியாது. பட் நம்ம முன்னோர்கள் சொன்ன காரணத்தினால நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. ஸோ முடிஞ்சளவு வந்து நவம்பர் 19 வந்து நீங்கள் உள்ளவே இருக்க ட்ரை பண்ணுங்கள் கர்ப்பிணி பெண்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சந்திர கிரகணம் பற்றி ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக இருங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.